குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருத வருடம் தை மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 8/2/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35 திதி இன்று அதிகாலை 4:27 வரை துதியை, பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று இரவு 7:56 வரை பூரம், பின்பு உத்திரம் நாம யோகம், என்று மாலை 3:27 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம் கரணம், மாலை 5:05 வரை வனிசை, பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 7:30 9:30 வரை. குளிகை பகல் 10:30 முதல் 12:00 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 வரை. வார சுலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு 3ஆம் நாள். 3ஆம் நாள்னால் திருதியை. திருதியைன்னா எல்லாருக்குமே தெரியும், லக்ஷ்மியினுடைய ஒரு நாள் புதன்கிழமையும் லக்ஷ்மியினுடைய திருதியை நட்சத்திரம் திதியும் ஒன்று இணைந்து வரும் நாளில் நாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. சரி, இன்னைக்கு ஒரு கண் திருஷ்டி நீங்க அதே மாதிரி ஒரு பண வரவுக்கு கிறிஸ்டல் கல், இந்த கிறிஸ்டல் கல் எப்படி வைப்பது, அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்றத சொல்ல போகிறேன். அதுவும் இன்னைக்கு திருதியையும் புதன்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் ஒரு ஆமை, சின்னதாக ஆமை விற்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமை, கோமதி சக்கரம், சாதாரணமான ஒரு நவரத்தினங்கள், இது மூணையும் வாங்கிக்கோங்க. இது கிறிஸ்டல்லையே விற்கும், எல்லாமே கிறிஸ்டல் கல்லுன்னு ஒன்று வரும் தெரியுங்களா, அதில் விற்கும். அதே மாதிரி கோமதி சக்கரம், இந்த கோமதி சக்கரம், நவரத்தினங்கள், ஆமை, இதை வந்து எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சிடணும். கிழக்கு முகமாக வைக்கணும். இது ஒரு இரண்டு விதத்திற்கு பயன்படக்கூடியது. என்னென்னா ஆயில் பயம் நீங்கும், ஆயில் பயமே இருக்காது. அதே மாதிரி பண வரவு இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நவரத்தினத்துக்கே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிறப்பு அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஆமை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆமைக்கு வந்து ஆயுஸ் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஆமையை கிழக்கு முகமாக தண்ணீரில் போட்டு வைத்தால் ஆயில் பயம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நவரத்தினங்களும் இந்த ஆமையும் கோமதி சக்கரமும் மூன்றும் ஒரு தண்ணியில் ஒரு இல்லை ஒரு கிறிஸ்டல் பவுல் மாதிரி வாங்கி, நிறைய விற்குது, வாங்கி அதில் போட்டு கிழக்கு முகமோ இல்லை வடக்கு முகமாகவோ வைத்தால் உங்களுக்கு வருமானம் நல்லா வரும், பண வரவை அதிகப்படுத்தும், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிறைய தீரும். அதே மாதிரி புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இன்றைய தினம் பச்சை பயிறு அப்படின்னு சொல், புதன் என்றால் பச்சை பயிறு, தானியம் எதுனா பச்சை பயிறு. அதை தலையை வலது கையால் ஒரு 17 பச்சை பயிரை எடுத்துக்கிட்டு வாரா வாரம் வலது கையால் இடதுபுறமாக 5 முறை, ஒரு கைப்பிடி கூட எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை சுற்றி போடலாம். அதே மாதிரி தலையின அடியில் வச்சு மறுநாள் ஓடும் தண்ணீரில் போடலாம், இல்லை பச்சை துணியில் மூட்டை கட்டி வைக்கலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுனா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி நிறைய வரும். ஏன்னா இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தியே இருக்கிறதில்ல, படிக்கிறாங்களே தவிர ஞாபக சக்தி இருக்கிறதில்ல. இந்த ஞாபக சக்தி வளர்வதற்கும் படிப்பு நல்லா வருவதற்கும் இந்த பச்சை பயிறு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க.
சிறப்பாக இருக்கும். சரி, இப்பொழுது கோச்சாரத்தை நம்ம பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனும் சனி பகவானும், மீனத்தில் குரு பகவான், மேஷத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் சந்திர பகவான், துலாத்தில் கேது பகவான். இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனே, முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி வரவுகள் மூலம் சேமிப்புலாம் அதிகரிக்கும் ஒரு நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இணையும் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும். இலக்கியம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் என்ற எண்ணால் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே சமயத்தில் நரசிம்மர் வழிபாட்டையும் செய்யலாம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அஞ்சு ஏலக்காய் வைங்க, அது கூட பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட ஐந்தாமேன், அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் பொறுப்புகள்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாள். வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் மனதில் அதிகரிக்க, விவசாயம் சார்ந்த வேலையில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். திடீர் திருப்பங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளை எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வீடு மனை மீதான கடன் உதவிகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க அருகம்பில் எடுங்க, அது கூட விரலி மஞ்சள் ஒன்று வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டசை தெற்கு திசை, அதிர்ஷ்டன் ஒன்பதாம் மணி, அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் புரிதல்லாம் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் உதவிகரம் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் எதிர்ப்புகளை சாதுரியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். சகோதர வழியில் ஆதரவாக இருப்பார்கள். நவீன தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். சிறுதொழில் மற்றும் குறுந்தொழிலில் கவனம் தேவை. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் இன்றைய தினம் தன வரவும் உங்களுக்கு ஏற்படும். செலவுகளும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க வசமும் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டசை வடக்கு திசை, அதிர்ஷ்டம் ஏழாமின், அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர் ஆர்வங்கள்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர் திறமைகள்லாம் வெளிப்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபார ரீதியான பணிகளில் ஆதாயம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை. வாகனம் பழுதுகள் சீர் செய்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய
மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். தந்தையால் உங்களுக்கு அலைச்சல்களும் அதனால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினம் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் வெட்டி வேறு எடுங்க, அது கூட பச்சை கற்பூரமும் அருகும்பலும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்டிசை வடக்கு திசை அதிர்ஷ்டின் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும். பூசம் நட்சத்திரக்கார் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்கார் புதிய அறிமுகம்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சாதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளால் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்பொழுது ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள். அதே மாதிரி சகோதரருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் புதிய அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். தந்தை வழி உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சுபகாரியம் தொடர்பான முடிவுகளில் விவேகம் ஏற்படும். மாற்றமான அணுகுமுறைகள் மூலம் சூழ்நிலைகளை கையாளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதனைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாட்டு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போறவங்க ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்துட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயம் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நேரம் இளம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்கார புரிதல்லாம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதே சமயத்தில் குழப்பங்கள்லாம் விலகும். ஒரு தெளிவான ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். உத்தியோக ரீதியான பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். பொன் பொருட்களில் கவனத்தை வைங்க. நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றிங்க. உங்கள் செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. முதலீடு சார்ந்த விஷயத்தில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். தடையாக இருந்த வேலை, இழுபறியான சில வேலைகள், அதெல்லாம் இன்றைக்கி முடிவுக்கு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கால்நடை சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது சயன பெருமாளை வணங்குங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க இன்றைக்கி மூணு ஏலக்காய், மூணு லவங்கம், சிறிய துண்டு பச்சை கருப்பூரம் ஒரு வெள்ளை பேப்பரில் வச்சு பொட்டலமாக கட்டி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிசயின் ஒன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலனின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. சேமிப்பை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் அமையும். இழுபறியான வரவுகள் கிடைக்கப்பெறும். சமூகம் தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நுட்பமான ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது நரசிம்மர் வழிபாடு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போறவங்க வெட்டி வேறு எடுங்க, அது கூட வசமும் மட்டும் வச்சு கொண்டு போங்க. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயம் ஆறாம் எண்
பண்ணுவேன். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவில் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. அரசு சார்ந்த வேலையில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழி மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. வர்த்தகம் சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். வியாபாரம் நிமித்தமான புதிய நபர்களின் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்னைக்கு வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க, ஒரு ரூபாய் காயின் வைங்க, ஒரு களிப்பாக்கு வைங்க, சிறிய துண்டு பச்சை கருப்பூரம், ஒரு விரலி மஞ்சள் வச்சு மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாம் மீன், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அனுஷ்ட நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஞாபக சக்தி பெருகும். இதுவரைக்கும் மறதியாக இருந்த ஒரு சில வேலைகளை, மறதினால விட்ட வேலைகளை இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய ஒரு புரிதலும் இன்னைக்கு ஏற்படும். தேவையற்ற செலவுகளை குறைப்பீங்க. சமூகம் சார்ந்த பணிகளில் நேர்மை ஏற்படும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். உயர்கல்வி சார்ந்த குழப்பங்கள்லாம் குறையும். மனதை உறுத்திட்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும். கலை சார்ந்த துறைகளில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு மறதியெல்லாம் விலகி ஞாபக சக்தியும் குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சம் கனி எடுங்க, அது கூட அருகம்புள்ளும் சிறிய துண்டு பச்சைக்கற்பம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் நான்காம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீளத்தை இன்றைக்கி உபயோகப்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதெல்லாம் அதிகரிக்கும். போராடம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க. வண்டி வாகன பயணங்களில் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு இன்றைக்கி அந்த வாகனத்தில் பயணம் செய்யுங்க. பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாக நிறைவேறும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிகவும் நல்லது. சந்திராசிரமம் இருப்பதனால் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் முக்கியமான தருணங்கள் இருந்தால் விநாயகருக்கும் அதே சமயம் செல்ஃபி எடுத்து கோணல் மணலாக அதை சேவரில் வச்சு ஒரு 2 hours கழித்து அதை டெலீட் பண்ணிவிடுங்க. தயிர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அதே மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பண வரவு சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். சக ஊழியர் ஒத்துழைப்புலாம் கிடைக்கும். திறமைக்கேற்ற உயர்வு உண்டாகும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க
வசம்பு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சாதகமான ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் பாராட்டுகள்லாம் நிறைந்த நாள். அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு திருப்தியான ஒரு சூழல்லாம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இழுபறியான இருந்து வந்த பண வரவெல்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் இணைந்து வணங்குங்கள், சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலனின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை.